ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் கேர் வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வந்து யூஎஸில் இருக்கிறவங்க வந்து ஹோல் ஃபுட்ஸில் கிடைக்கும். மோஸ்ட்லி லைக் ஹோல் ஃபுட்ஸில் தான் நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃப்ரெண்டு வீட்லேருந்து வாங்கினது. என்னென்னா, இந்த ஆலோவேராவை எடுத்துகிட்டு நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இங்கே பாருங்கள், அந்த ஜெல்லு தெரியுது அவங்களுக்கு. ஸோ வந்து இந்தமாரி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வெந்தயத்தை போடணும். கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கிட்டு உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ வெந்தயம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸோ முடிஞ்ச இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, வந்து எனக்கு என் ஃப்ரெண்டோட மாமியார் சொன்னது டிப்ஸ் இது. யாருக்கு முடி ரொம்ப வளரல, கொட்டிட்டு கொஞ்சம் க்ரோ ஆகாமல் இருக்கோ, அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, ஆலோவேராவில் நீங்கள் இந்தமாரி பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல விசுவல் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்குனாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் தெரியணும் இந்த டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது உங்ககூட ஷேர் பண்ணுறேன். ஆலோவேராவில் நீங்கள் இப்படி வெந்தயத்தை கொட்டிடுங்க, நான் போட்டிருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி கொட்டலாம். நீங்கள் அடுத்து டில் த எட்ஜஸ் வரைக்கும் கொட்டலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாகவே கொட்டிட்டு இது வந்து நீங்கள் டைட்டாக ரேப் பண்ணணும். எப்படின்னு டைட்டாக இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ரப்பர் பேண்டோ இல்லை வந்து இந்த குட்டியை ஜூட் ரோப் வச்சு நீங்கள் கூட அழகாக பண்ணிடலாம். இது இப்படி வச்சு அழகாக பிடிச்சி கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரியும் பண்ணணும். ரொம்ப டைட்டாக பண்ணிடக்கூடாது, ஏன்னா இல்லைன்னா அது வந்து மோல்டு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்தளவு டைட்லி பேக்டாக இருந்தப்போ இங்கே பாருங்கள், இந்தளவு ஒரு மூணு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் ரோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும், ஒரு நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணியோ இல்லை வந்து ஒரு லைக் காற்று போகிற மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் பேக்கில் கூட நீங்கள் வந்து ரேப் பண்ணிவிட்டு ஒரு ஷேடியான பிளேஸ் கீழே வச்சிடணும். லைக் ஆல்மோஸ்ட் லைக் அண்டர் டைனிங் டேபிள் இல்லை வந்து ஒரு பேண்ட்ரிலையோ நீங்கள் வந்து கொஞ்சம் காற்று போகிற இடமா பார்த்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஆஃப்டர் 3 days வந்து உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சு அந்த ஜெல் இருக்குல்ல, அந்த மாய்ஸ்சரில் ஆலோவேரா இருக்கிற மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அது நல்லா க்ரோ ஆகி முளை விட்டுருக்கும். என்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை, அதனால் நான் வந்து அந்த கிஃப்ட் பேக்கில் வச்சு நான் கீழே டைனிங் டேபிள் அடியில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து ஷேடியான பிளேஸும் கொஞ்சம் காத்தோட்டமான இருக்க இடமும் கூட, அதனால் அதுக்கு ஆலோவேராவோட ஜெல்லு ஆக்சுவலாக அதில் மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஆலோவேராவோட நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது, ஃபெனுக்ரிக்கோட நியூட்ரியன்ஸும் அதில் இரு அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஃபெனுக்ரிக் எம்எல் வந்து கோகனட் ஆயில் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதில் வந்து இந்த முளை கட்டின வெந்தயத்தை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக காய்ஞ்சிருக்குன்ட்டு இது நீங்கள் இதில் போட்டுட்டு அதுவும் ஆட் பண்ணுங்கள். நான் எதுக்கு பூண்டு ஆட் பண்ணுறேன்னா அந்த குளிர்ச்சி இருக்கு வந்து இங்கே வந்து வின்டர் டைம், அதனால் வந்து நான் பூண்டு போடுறேன். அப்புறம் வந்து கருஞ்சீரகம் இங்கே பாருங்க, அது கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம். இது வந்து கோல்டுக்கு பெஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 4 to 5 leaves ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 minutes நீங்கள் வச்சுட்டு அது பொறுமையாக பாயில் ஆகும். அந்த ஃபெனுக்ரிக்கு அப்புறம் கருவேப்பிலை அந்த ஷாஹி ஜீராவோட எல்லாமே எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இறங்கிடும். இறங்கிட்டு இது வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழகாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிங்க. ஸோ பெஸ்ட் அது. உங்கள் இந்த ஃபோர் ஹெட் ஹேர் லைன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் ஃபால் அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 week நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண என் எக்ஸ்பீரியன்ஸை. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் லைனில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முடி வந்திருக்கு பாருங்கள். ஸோ யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருகு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.